வாழ்க வளமுடன். வெல்கம் டு அம்முஸ் குக்கரி. நாம் இன்றைக்கி பாசிப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு பாயசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 150 கிராம் குண்டு வெல்லம், 200 கிராம் பாசிப்பருப்பு, 2 ஸ்பூன் நெய், 1/2 கப் தேங்காய் பால், 1/2 முடி தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம், 10 முந்திரி, 2 ஏலக்காய். ஒரு பேனில் 200 கிராம் பாசிப்பருப்பை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் வறுக்க வேண்டாம். லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு பருப்பை நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு ஒரு குக்கரில் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கணும். பருப்பு நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ வெல்லத்தை கரைச்சி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லம் அப்படியே போட்டால் வெல்லத்தில் குப்பை மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுக்கணும். முந்திரி வறுத்தாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் துண்டுகளையும் நெய்யில் போட்டு நல்லா வறுத்துடலாம். தேங்காய் துண்டுகளையும் நல்லா வறுத்தாச்சு. அதையும் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். அதோடு நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளம் தண்ணியும் கலக்கிக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிடுங்க வெள்ளம் தண்ணி காய்ச்சிட்டு, இல்லைன்னா அடியிலெல்லாம் மண் தேங்கியிருக்கும். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். சிம்மில் வச்சு அப்பப்போ கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு நல்லா திக்கான 1/2 கப் தேங்காய் பால் வேணும். 1/2 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முந்திரி, ஏலக்காய் நம்ம கட் பண்ணி வச்ச தேங்காய் எல்லாம் சேர்த்தியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தேங்காய் பால் ஆட் பண்ணணும். முன்னாடியே ஆட் பண்ணக்கூடாது. சூப்பரான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.